ஆந்திராவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் 20 பேர் கொல்லப்பட்ட விவகாரம் தொடர்பாக அம்மாநில உயர்நீதிமன்றத்தில் டிஜிபி ராமுடு அறிக்கை தாக்கல் செய்துள்ளார். திருப்பதி வனப்பகுதியில் தமிழகத்தைச் சேர்ந்த மரம் வெட்டும் தொழிலாளர்கள் 20 பேர் சுட்டுக் கொல்லப்பட்டது தொடர்பாக சிபிஐ விசாரணைக்கு உத்தரவிடக் கோரி மக்கள் உரிமம் குழு என்ற அமைப்பின் சார்பில் ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் பொதுநல வழக்கு தொடரப்பட்டது. இவ்வழக்கில் பதில் மனு தாக்கல் செய்ய ஆந்திர டிஜிபிக்கு உத்தரவிடப்பட்டு இருந்தது. இவ்வழக்கு ஆந்திர உயர்நீதிமன்றத்தில் தலைமை நீதிபதி கல்யாண் சிங் குப்தா தலைமையிலான அமர்வு முன் வெள்ளிக்கிழமையன்று விசாரணைக்கு வந்தது. அப்போது ஆந்திர டிஜிபி ராமுடு சார்பில் 16 பக்க அறிக்கையை போலீஸ் தரப்பு தாக்கல் செய்தது. ஆனால் போலீஸ் தரப்பு அறிக்கை திருப்தி அளிக்கவில்லை என்று கூறிய நீதிபதிகள் திருப்பதியில் நடந்த என்கவுண்டர் என்பது இரு மாநிலங்கள் இடையிலான பிரச்சினை என்றும் கருத்து தெரிவித்தனர். எனவே இவ்வழக்கை உள்ளூர் போலீசார் விசாரிப்பது எந்த முறையில் சரியானதாக இருக்கும் என்றும் கேள்வி எழுப்பினர். இதையடுத்து விரிவான மனு தாக்கல் செய்ய அவகாசம் கோரி வழக்கு விசாரணையை ஒத்திவைக்கும்படி டிஜிபி சார்பில் கோரிக்கை வைக்கப்பட்டது. அதை நிராகரித்த நீதிபதிகள் உத்தரவை பிற்பகல் 2:30 ஒத்திவைப்பதாக அறிவித்தனர். டிஜிபி தரப்பில் சுட்டுக் கொல்லப்பட்டவர்கள் கடத்தல்காரர்கள் தான் என்று அறிக்கையில் சுட்டிக்காட்டப்பட்டுள்ளதாக கூறப்படுகிறது. ஆந்திராவில் நடந்த துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்டோரின் உடல்களை மறுபிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட முடியாது என்று சென்னை உயர்நீதிமன்றம் நிராகரித்துள்ளது. ஆந்திராவில் செம்மர கடத்தலில் ஈடுபட முயன்றதாக தமிழகத்தைச் சேர்ந்த 20 பேர் ஆந்திர தனிப்படை போலீசாரால் சுட்டுக் கொல்லப்பட்டனர். இவர்களின் உடல்கள் அவரவர் சொந்த ஊர்களுக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் திருவண்ணாமலை மாவட்டம் போளூர் தாலுகா வேட்டகிரிப்பாளையத்தைச் சேர்ந்த சசிகுமார் மனைவி முனியம்மாள் என்பவர் சார்பில் சென்னை உயர்நீதிமன்றத்தில் வியாழனன்று அவசர மனு தாக்கல் செய்யப்பட்டது. அதில் ஆந்திராவில் துப்பாக்கிச் சூட்டில் இறந்தவர்களின் உடல்களை மறுபிரேத பரிசோதனை செய்ய உத்தரவிட கோரப்பட்டிருந்தது. இம்மனு சென்னை உயர்நீதிமன்றத்தில் நீதிபதி சத்யநாராயண அமர்வு முன் வெள்ளியன்று காலை விசாரணைக்கு வந்தது. ஆந்திராவில் இந்த சம்பவம் நடந்திருப்பதால் உயர்நீதிமன்ற எல்லைக்குள் வராது என்று கூறி மறுபிரேத பரிசோதனை கோரிக்கையை நீதிபதிகள் நிராகரித்தனர். அதே நேரம் இது தொடர்பாக சம்பந்தப்பட்ட நீதிமன்றத்தை அணுகலாம் என்றும் அந்த நீதிமன்றத்தின் உத்தரவை பெறும் வரை உடல்களை பதப்படுத்தி வைக்கும்படியும் நீதிபதிகள் உத்தரவிட்டனர். இவ்வழக்கின் அடுத்த விசாரணை April 15 ஒத்திவைக்கப்பட்டது. ஆந்திர மாநிலம் திருப்பதி வனப்பகுதியில் துப்பாக்கிச் சூட்டில் கொல்லப்பட்ட தொழிலாளர்களில் 6 பேரின் உடல்கள் மருத்துவமனையில் போலீசார் பாதுகாப்புடன் வைக்கப்பட்டுள்ளன. சுட்டுக் கொல்லப்பட்ட தமிழக தொழிலாளர்கள் 20 பேரில் 12 பேர் திருவண்ணாமலை மாவட்டத்தைச் சேர்ந்தவர்கள். ஆந்திராவில் இருந்து இவர்களின் உடல்கள் தமிழகத்தில் சொந்த ஊருக்கு கொண்டுவரப்பட்ட நிலையில் வியாழனன்று இரவு ஜவாது மலைப்பகுதியைச் சேர்ந்த 6 பேரின் உடல் அடக்கம் செய்யப்பட்டன. அதே நேரம் வேட்டகிரியைச் சேர்ந்த 6 பேரின் உடல்களை மறுபிரேத பரிசோதனை செய்ய வலியுறுத்தி சடலங்களுடன் உறவினர்கள் மறியல் செய்தனர். நீதிமன்றத்திலும் இது தொடர்பாக மனு தாக்கல் செய்யப்பட்டது. இந்த மனு மீதான விசாரணை வெள்ளியன்று நடைபெறும் என்று தெரியவந்ததை அடுத்து 6 பேரின் உடல்களையும் திருவண்ணாமலை அரசு மருத்துவமனைக்கு கொண்டு சென்ற போலீசார் அங்கு பாதுகாப்பும் அளித்துள்ளனர். புதுச்சேரியில் பணிமனையில் நிறுத்தப்பட்டிருந்த ஆந்திர மாநில பேருந்து மர்ம நபர்களால் தீ வைத்து எரிக்கப்பட்டது. ஆந்திர மாநில வனத்துறையினர் நடத்திய துப்பாக்கிச் சூடு சம்பவத்தை தொடர்ந்து தமிழகம் மற்றும் புதுச்சேரியிலிருந்து ஆந்திராவிற்கு பேருந்துகள் வெள்ளியன்று அதிகாலை முதல் போலீஸ் பாதுகாப்புடன் இயக்கப்பட்டன. சில பேருந்துகள் பயணிகள் இல்லாமல் புறப்பட்டு சென்றன. இந்நிலையில் புதுச்சேரி திருவள்ளுவர் பணிமனையில் நிறுத்தப்பட்டிருந்த திருப்பதி பேருந்தில் வியாழனன்று இரவு திடீரென்று தீப்பிடித்தது. தகவல் அறிந்து சம்பவ இடத்திற்கு விரைந்து வந்த தீயணைப்பு வீரர்கள் தீ மேலும் பரவாமல் அணைத்தனர். மர்ம நபர்கள் பேருந்துக்கு தீ வைத்ததாக கூறப்படுகிறது. இச்சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். ஆந்திராவில் தமிழர்கள் சுட்டுக் கொல்லப்பட்டதை கண்டித்து சித்தூர் கலெக்டர் அலுவலகத்தை முற்றுகையிட முயன்ற மதிமுக பொதுச் செயலாளர் வைகோ கைது செய்யப்பட்டார். வேலூர் அண்ணாமலை கலையரங்கம் அருகே மதிமுக சார்பில் கண்டன ஆர்ப்பாட்டம் நடந்தது. தொடர்ந்து கட்சி தொண்டர்களுடன் ஊர்வலமாக சென்றபோது வைகோவை காந்தி சிலை அருகே போலீசார் கைது செய்தனர். 3 நாள் சுற்றுப்பயணம் மேற்கொண்டுள்ள பிரதமர் மோடி முதல்கட்டமாக பிரான்ஸ் வந்தடைந்தார். எரிசக்தி, பொருளாதார வளர்ச்சி ஆகிய இரு முக்கிய நோக்கங்களுடன் பிரான்ஸ், கனடா, ஜெர்மனி நாடுகளுக்கு பிரதமர் மோடி சுற்றுப்பயணம் துவக்கியுள்ளார். முதல்கட்டமாக பிரான்ஸ் நாட்டின் பாரிஸ் வந்தடைந்த மோடிக்கு சிறப்பான வரவேற்பு அளிக்கப்பட்டது. மோடியுடன் தேசிய பாதுகாப்பு ஆலோசகர் அஜித்குமார் தோவல் மற்றும் மூத்த அதிகாரிகளும் இந்த பயணத்தில் பங்கேற்றுள்ளனர். ஏற்கனவே பிரான்ஸ் நாட்டுடன் இந்தியாவுக்கு பல்வேறு நெருங்கிய தொடர்புகள் உள்ள நிலையில் மோடியின் பயணம் இருதரப்பு உறவுகளை மேலும் பலப்படுத்தும் விதமாக என்று எதிர்பார்க்கப்படுகிறது. குறிப்பாக ராணுவ உற்பத்தி துறையில் முக்கிய ஒப்பந்தங்கள் கையெழுத்தாக உள்ளன. முதல் உலகப் போர் நினைவிடத்துக்கு சென்ற மோடி போரின் போது வீர மரணமடைந்த இந்திய வீரர்களுக்கு அஞ்சலி செலுத்தினார். அதைத் தொடர்ந்து பிரான்ஸ் அதிபர் உள்ளிட்ட தலைவர்களை சந்தித்து பேச உள்ளார். ஐபிஎல் போட்டியில் மீண்டும் சூதாட்ட புகார் எழுந்துள்ளது. தற்போது ஐபிஎல் 8வது போட்டித் தொடர் நடந்து வருகிறது. இதற்கு முந்தைய ஐபிஎல் போட்டியில் பெட்டிங் மற்றும் சூதாட்ட புகார் பெரும் சர்ச்சையை கிளப்பியது. இந்நிலையில் தற்போதைய போட்டியிலும் சூதாட்ட புகார் எழுந்துள்ளது. ஐபிஎல் 8 2020 தொடரில் ராஜஸ்தான் அணியும் கொல்கத்தா அணியும் மோத உள்ளன. இந்நிலையில் ராஜஸ்தான் அணி வீரர் ஒருவரிடம் சூதாட்டம் தொடர்பாக நடந்த பேரம் வெளிச்சத்துக்கு வந்துள்ளது. ராஞ்சி அணி வீரர் ஒருவர் ராஜஸ்தான் அணி வீரரிடம் பேரம் பேசியதாகவும் அதை மறுத்த ராஜஸ்தான் அணி வீரர் இது தொடர்பாக பிசிசிஐயிடம் புகார் கொடுத்துள்ளதாகவும் தகவல் வெளியாகும்.
வெளியாகியுள்ளது. ஐபிஎல் போட்டியில் மீண்டும் சூதாட்டு புகார் கிளம்பியிருப்பது கிரிக்கெட் ரசிகர்கள் மத்தியில் அதிர்ச்சியை ஏற்படுத்தியுள்ளது. இளங்கோவன் மீது அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி அவதூறு வழக்கு தாக்கல் செய்துள்ளார். சமீபத்தில் செய்தியாளர்களை சந்தித்த தமிழக காங்கிரஸ் தலைவர் இளங்கோவன் சேலத்தில் கோடிக்கணக்கான லஞ்சப்பணம் பதுக்கி வைக்கப்பட்டுள்ளதாக தெரிவித்தார். இது தொடர்பாக அமைச்சர் எடப்பாடி பழனிசாமி சென்னை குற்றவியல் அமர்வு நீதிமன்றத்தில் அவதூறு வழக்கு தொடர்ந்தார். தனது வீட்டில் லஞ்சப்பணத்தை பதுக்கி வைத்துள்ளதாக இளங்கோவன் அவதூறு பரப்புவதாக அமைச்சர் குற்றம் சாட்டியுள்ளார். பிளஸ் டூக்கு பிறகான எதிர்காலம் தொடர்பாக தினமலரின் வழிகாட்டி துவங்கியது. ஒரே இடத்தில் 17 கல்வி வல்லுநர்கள், 97 கல்வி நிறுவன அரங்குகள், தினமும் இருவேளை கருத்தரங்கு, உயர்கல்வி தொடர்பான நிபுணர்களின் பதில்கள், உணவு வசதி என்று வெள்ளியன்று காலை 10 மணிக்கு ராயப்பேட்டை YMCA மைதானத்தில் டாக்டர் MGR கல்வி மற்றும் ஆராய்ச்சி நிறுவனம் மற்றும் பல்கலைக்கழக தலைவர் ACS அருண்குமார் வழிகாட்டி நிகழ்ச்சியை குத்துவிளக்கேற்றி துவக்கி வைத்தார். ஏமன் நாட்டில் உள்நாட்டு போரில் சிக்கியிருந்த இந்தியர்களை மீட்கும் பணி நிறைவடைந்துள்ளதாக மத்திய வெளியுறவுத்துறை அமைச்சர் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்துள்ளார். ஏமனில் இருந்து இதுவரை 4,640 இந்தியர்களுடன் 979 வெளிநாட்டவர்களும் இந்திய அதிகாரிகளால் மீட்கப்பட்டுள்ள நிலையில் அங்குள்ள இந்திய தூதரகம் மூடப்படும் என்றும் சுஷ்மா சுவராஜ் தெரிவித்தார். இந்நிலையில் ஏமன் மீட்புப் பணிகளை நேரில் பார்வையிட்ட மத்திய அமைச்சர் VK சிங் மீட்கப்பட்ட இந்தியர்களுடன் வெள்ளியன்று அதிகாலை டெல்லி திரும்பினார். தன்னுடன் 110 இந்தியர்கள் அழைத்து வரப்பட்டதாக தெரிவித்த VK சிங் சில இந்தியர்கள் ஏமனில் இருந்து திரும்பி வர விரும்பவில்லை என்று தெரிவித்துவிட்டதாகவும் இதனால் அவர்களுக்கு உதவ முடியாமல் போனதாகவும் கூறினார். சிங்குடன் மீட்புப் பணியில் ஈடுபட்ட அதிகாரிகளும் டெல்லி திரும்பினர். ஏமன் நாட்டில் சிக்கி தவித்த இந்தியர்களை பாகிஸ்தான் கப்பற்படை மீட்டு பத்திரமாக அழைத்து வந்துள்ளது. உள்நாட்டு போர் காரணமாக ஏமனில் சிக்கி தவித்த இந்தியர்கள் மீட்கப்பட்டனர். இதில் 11 இந்தியர்களை பாகிஸ்தான் கப்பற்படை மீட்டு கராச்சி அழைத்துச் சென்றது. அங்கிருந்து அனைவரும் இந்தியா திரும்பியுள்ளனர். தமிழக போக்குவரத்து ஊழியர்களின் ஊதிய ஒப்பந்தம் தொடர்பாக 5வது கட்ட பேச்சுவார்த்தை துவங்கியது. சென்னை குரோம்பேட்டை மாநகர போக்குவரத்து பயிற்சி மையத்தில் காலை 10 மணிக்கு பேச்சுவார்த்தை துவங்கியது. 12வது ஊதிய ஒப்பந்தம் தொடர்பான இப்பேச்சுவார்த்தையை முன்னிட்டு கடந்த முறை இருதரப்பில் அடித்தடி வன்முறை ஏற்பட்டதால் பலத்த போலீஸ் பாதுகாப்புடன் நடந்தது. முசிறி அருகே அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் மோட்டார் சைக்கிளில் வந்த மூவர் பலியாகினர். கரூர் மாவட்டம் வில்லுக்காரன்பட்டி கிராமத்தைச் சேர்ந்த குமரேசன் இருசக்கர வாகனம் மீது லாரி மோதியதில் 5 பேர் பலியாகினர். சென்னையை அடுத்த பொழிச்சலூர் பத்மநாபன் நகரைச் சேர்ந்த மகேஷ், மனைவி பிரீத்தி, மகள் ரியா மற்றும் தாய் சரோஜாவுடன் ஒரே 2-வீலரில் பல்லாவரம் வாராந்திர சந்தைக்கு சென்றார். அப்போது எதிரில் வந்த தண்ணீர் லாரி பைக் மீது மோதியது. கார் மீது இடிக்காமல் இருப்பதற்காக ஓட்டுநர் லாரியை அங்கிருந்த இளைஞர் மற்றும் 2-வீலரில் மோதி விபத்துக்குள்ளானதில் 5 பேரும் பலியாகினர். ஒரே குடும்பத்தைச் சேர்ந்த 4 பேர் உட்பட 5 பேர் பலியான சம்பவம் குறித்து போலீசார் விசாரணை நடத்தி வருகின்றனர். யுவராஜ், ராமர் ஆகியோர் மரம் வெட்டும் தொழிலாளிகள். திருச்சி மாவட்டம் துறையூர் அருகே 3 பேரும் வேலை முடிந்து வெள்ளியன்று அதிகாலை இருசக்கர வாகனத்தில் ஊர் திரும்பினர். முசிறி அருகே வந்தபோது அடையாளம் தெரியாத வாகனம் மோதியதில் 3 பேரும் சம்பவ இடத்திலேயே உயிரிழந்தனர். சம்பவ இடத்திற்கு வந்த முசிறி போலீசார் உடல்களை கைப்பற்றி பிரேத பரிசோதனைக்காக மருத்துவமனைக்கு அனுப்பி வைத்தனர். விபத்து ஏற்படுத்திய அடையாளம் தெரியாத வாகனம் குறித்து விசாரணை நடத்தி வருகின்றனர். பெட்ரோல் நிலையங்களுக்கு அபராதம் விதிக்கப்படுவதைக் கண்டித்து சனிக்கிழமையன்று கொள்முதல் நிறுத்த போராட்டம் அறிவிக்கப்பட்டுள்ளது. நாடு முழுவதும் 53,000 பெட்ரோல் நிலையங்கள் உள்ளன. 1 லிட்டர் பெட்ரோலுக்கு 2 ரூபாயும் டீசலுக்கு 1.22 ரூபாய்களும் அதிகம் வைத்து விற்க அனுமதிக்கப்படும் நிலையில் பெட்ரோல் நிலையங்களுக்கு மட்டும் பராமரிப்பு தொடர்பாக அபராதம் விதிக்கப்படுகிறது. இதைக் கண்டித்து சனிக்கிழமையன்று கொள்முதல் நிறுத்த போராட்டத்தை தமிழ்நாடு பெட்ரோல் விற்பனையாளர்கள் சங்கம் அறிவித்துள்ளது. இதனால் பெட்ரோல் விநியோகத்தில் பற்றாக்குறை ஏற்படும் அபாயம் உருவாகியுள்ளது. April 15 முதல் May 29 வரை மீன்பிடி தடை காலமாக அறிவிக்கப்பட்டுள்ளது. தமிழக கடல் மீன்பிடி ஒழுங்குபடுத்தும் சட்டத்தின்படி ஆண்டுதோறும் மீன்களின் இனப்பெருக்க காலத்தின் போது மீன்பிடிக்க தடை விதிக்கப்படுவது வழக்கம். இந்த ஆண்டு வரும் 15 முதல் May 29 வரை விசைப்படகுகள், இழுவை படகுகளைக் கொண்டு மீன்பிடிக்க தடை விதிக்கப்பட்டுள்ளது. இலங்கை கடற்படையால் சிறைப்பிடிக்கப்பட்ட மீனவர்கள் மற்றும் படகுகளை விடுவிக்க வலியுறுத்தி வெள்ளியன்று ராமேஸ்வரம் பேருந்து நிலையம் அருகே மீனவர்கள் திருவோடு ஏந்தி ஆர்ப்பாட்டம் நடத்தினர். அப்போது பாதுகாப்பிற்கு வந்த போலீசார் திருவோடு ஏந்தி போராட்டம் நடத்தினால் கைது செய்யப்படுவீர் என்று எச்சரித்து திருவோடுகளை அப்புறப்படுத்தினர். திருப்பதி ஏழுமலையானை தரிசிக்க 300 ரூபாய் டிக்கெட்டை 8 வாரங்களுக்கு முன்னதாக எடுத்துக் கொள்ளும் வசதியை தேவஸ்தானம் அறிமுகப்படுத்தியுள்ளது. பக்தர்களின் வசதிக்காக இணையதளத்தில் மட்டுமே முன்பதிவு செய்யும் வகையில் 300 ரூபாய் டிக்கெட் அறிமுகப்படுத்தப்பட்டது. இந்த வசதியை தரிசனம் செய்யும் நாளுக்கு முன்னதாக 15 நாட்கள், 1 வாரம், 1 நாள் என்று முன்பதிவு செய்யலாம் என்று இருந்தது. இந்த வசதி தற்போது 1 நாள், 4 வாரம், 8 வாரங்களுக்கு முன் இணையதளத்தில் பதிவு செய்து கொள்ளும் வகையில் தேவஸ்தானம் வசதி ஏற்படுத்தி தந்துள்ளது. தங்கம் விலை வெள்ளியன்று 1 சவரன் 16 ரூபாய் அதிகரித்து 20,072 ரூபாய்க்கு விற்பனையாகிறது. 1 கிராம் ஆபரண தங்கம் 2,509 ரூபாயாக உள்ளது. வெள்ளியின் விலை கிராமுக்கு 10 காசுகள் உயர்ந்து 1 கிராம் 39.30 ரூபாய்க்கு விற்பனையானது. பார் வெள்ளியின் விலை 36,750 ரூபாயாக இருந்தது.
இசை உலகில் கிராமி விருது என்பது ஆஸ்கார் விருது போல கௌரவமானது. இந்த ஆண்டுக்கான கிராமி விருதை அமெரிக்க வாழ் இந்தியர் ரிக்கி கேஜ் பெற்றுள்ளார். பெங்களூரை பூர்வீகமாக கொண்ட ரிக்கி கர்நாடக இசையும் மேற்கத்திய இசையையும் முறையாக கற்று தேர்ந்தவர். கடந்த 2011 நடந்த உலகக்கோப்பை கிரிக்கெட் போட்டிக்கு தீம் மியூசிக் இசையமைத்தவரும் இவர்தான். சென்னை வந்த ரிக்கி கேஜ் மணிரத்னம் மற்றும் ஏ ஆர் ரஹ்மானை சந்தித்தார். அப்போது பேசிய அவர், தமிழ் சினிமாவுக்கு இசையமைக்க ஆர்வம் உள்ளதாகவும் இசைக்கு முக்கியத்துவம் உள்ள படமாக அமைந்தால் கண்டிப்பாக இசையமைப்பேன் என்றும் கூறினார்.